ஜெர்மனிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை வல்லரசு என்ற அந்தஸ்தை இழக்கும் அபாயம். தொழில்துறை வல்லரசாக ஜெர்மனியின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளதாக ப்ளூம்பர்க்கின் செய்திகள் தெரிவிக்கின்றன. செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளபடி, ஜெர்மனி முதலீட்டு நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இது அதன் பழமையான தொழிற்சாலைகள் மற்றும் வணிகங்கள் சிலவற்றை மூடுவதற்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக ஜெர்மனியின் தொழில்துறை வல்லரசாக அதன் நாட்கள் முடிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உற்பத்தியானது 2017 ஆண்டிலிருந்து கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலும் போட்டித்தன்மை குறைவதால் சரிவு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக, ஜெர்மனியின் தொழில்துறை இயந்திரங்களின் அஸ்திவாரங்கள் சாய்ந்து விட்டதாக கூறப்படுகிறது. அரசியல் முடக்கம் பெர்லினை பற்றி கொண்டிருக்கையில் வளர்ந்து வரும் உற்பத்தியாளர்களுக்கு எரிசக்தி நெருக்கடியே இறுதி அடியாகும் என்று ப்ளூம்பர்க் வெளியிட்ட கட்டுரை கூறுகிறது. அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் தொழில்துறை வல்லரசு என்ற அந்தஸ்தை ஜெர்மன் இழக்கும் என குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் போட்டி, எரிசக்தி நெருக்கடி மற்றும் ஜெர்மன் பொருட்களில் சீனாவின் ஆர்வம் குறைந்து வருவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து விலகி செல்கிறது மற்றும் காலநிலை முதலீட்டில் அதன் அட்லாண்டிக் கூட்டாளிகளுடன் போட்டியிட முயல்கிறது. சீனா ஒரு பெரிய போட்டியாளராக மாறி வருகிறது. மேலும் ஜெர்மன் பொருட்களை வாங்குவதில் திருப்தியடையாத நாடாக இல்லை. சில கனரக உற்பத்திகளர்களுக்கான இறுதி அடியானது மலிவான ரஷ்ய இயற்கை எரிவாயுவின் பெரும் தொகுதிகளின் முடி ஆகியவைகள் இந்த நிலைமைக்கு பிரதான காரணமாகியுள்ளன.